ஆண்டவராகிய தேவன் வேதத்தில் ஏழு சபைகளை பற்றி சொல்லியிருக்கிறார். எத்தனை சபை? ஏழு சபைகளை பற்றி. ஏழு சபைகள், நிறைய சபைகள் இருந்திருக்கலாம், நிறைய சபைகள் இருந்திருக்கலாம். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஏழு சபையை ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாக மாற்றினார். ஆமென், ஆமென். ஏழு சபைக்கு மேலே அவர் கண்ணும் கருத்துமாக இருந்தார். நிறைய சபை இருக்கும், இருந்திருக்கணும், இருக்கலாம். நிறைய ஊழியங்கள் இருக்கலாம், நிறைய ஊழியக்காரர் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த காலத்தில் கண்ணோக்கி பார்த்தது ஏழு சபை. ஏழு சபையும் நமக்கு தெரியும், ஆனால் அதில் ஒரு சபை விசேஷித்த சபை. ஆமேன். அது என்ன சபை? பைபிளை பார்க்காத சொல்லுங்க பார்ப்போம், தெரிஞ்சவங்க கை வைத்துங்க பார்ப்போம். ஏழு சபையை வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. நிறைய சபைகள் தேசத்தில் இருந்தது, நிறைய ஊழியங்கள், சுவிசேஷ ஊழியம், அந்த ஊழியம், இந்த ஊழியம்னு நிறைய இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய கண்களுக்கு கண்டது ஏழு சபை. ஏழு சபையும் அவர் கண்ணோக்கமாக இருந்தார். ஏழு சபைக்கும் தூதனை அனுப்பி செய்தி அனுப்பினார். ஆமென் சொல்லு. அப்போ தேவனுடைய தூதர்கள் செய்தியை கொண்டு வர வேண்டுமானால் அவருடைய இருதயத்துக்கு பிரியமான சபையாக இருக்கணும். இந்த ஏழு சபையிலையும் ஒரு சபை விசேஷித்த சபை, பிலதெல்பிய சபை. ஆமென் சொல்லு. ஹாலேலூயா. இந்த ஒரு சபையும் தான் நீ கொஞ்சம் பலம் இருந்தும் மறதில்லாமல் இருந்தாய். வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:7-8. வெளிப்படுத்தின விசேஷம் 3:7-8. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்ன? பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமா இருக்கிறவ சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய பிரயாசங்களை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவரும் பூட்ட முடியாது. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். க்ளோசர் ஐஸ். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் இன்று வசனம் சொன்ன சின்ன பிள்ளைகளை உமது கண்மணி போல பாதுகாத்து தாங்கப்பா. பிள்ளைகளுக்கு ஏற்ற ஞானத்தை கொடுங்க, பிள்ளைகளுக்கு ஏற்ற பிள்ளைகளை வளர்க்கிற பெற்றோரும், பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்களையும் பலப்படுத்துங்க. உலகத்தில் இருக்கிற எந்த கொள்ளை நோய்களும் பிள்ளைகளிடம் வந்து அணுகிவிடாமல் உமது திருகரத்தினால் பாதுகாத்து தாங்க, உமது அன்பின் கரத்தினால் பாதுகாத்து தாங்க. ஆண்டவரே, ஒரு பிலதெல்பியா சபையை போல எங்களை சபையை நீர் கண்ணோக்கி பார்த்து மகிமைப்படுகிறபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். நான் அல்ல, நீங்களே பேசுகிறவர். உம்முடைய நிழலில் அடியனை மறைத்து உம்முடைய அருள் வாழ்த்தைகள் வரத்திலிருந்து பேசட்டும் ஐயா. கிருபையாய் காத்து கொள்ளுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹாலேலூயா. ஒரு விஷயம் கூட வாசிக்க கேட்போம். 7 பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் சத்தியத்தை அவர்
மகத்துவத்தில் வைத்திருக்கிறவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது இருக்கிற தேவன் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உன்னுடைய பிரயாசத்தை ஆண்டவருக்கென்று ஆண்டவருடைய நாமத்துக்கென்று ஆண்டவருடைய ஊழியத்துக்கென்று ஆண்டவருடைய வேலைக்கென்று நீ உன்னுடைய சரீர உழைப்பினால் இல்ல திறப்பில் நிற்கிறதுனால் உன்னுடைய பொருளினால் நீ செய்த கிரியையை நான் அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ நாமத்தை மறுதலியாமல் ஆண்டவராகிய தேவன் இன்று நம்முடைய செய்திக்கு தலைப்பாய் தருகிற வார்த்தை மறுதலியாதே சாபம் நம்முடைய சிரசில் வந்து படிந்துவிடும் சாபம் நம்மளை பின்னி படங்கிவிடும் சாபம் நம்மளை வேதனைப்படுத்தும் சாபம் நம்மளை துக்கப்படுத்தும் சாபம் நம்மளை உபத்திரவிக்கும் பிலதெல்பியா சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னார் இன்று நம்ம சபையை பார்த்து சொல்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா இல்லை மறுதளித்து இருக்கிறீங்களா பாருங்கள் நல்ல மனசாட்சியோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஓய்வு நாளை மனப்பூர்வமாய் முடக்கின உங்கள் நீங்க கை போட மாட்டீங்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் அப்பைய பந்தியில நீ கை போடுவீர்களா நாள் அது உங்களுக்கு கண்ணியாயிருக்கும் உங்க மனசாட்சியில ஆண்டவர் உங்களோடு பேசினால் போடு நான் தடை செய்யவில்லை அது அம்புரோசருக்கு மகனாயிருக்கலாம் ஆராதனையை தடை பண்ணின ஓ பரிசுத்த ஓய்வு நாளை தடை பண்ணின யாராவும் இருக்கலாம் ஆமென் சொல்லு ஆமென் சொல்லு ஆண்டவரை விட்டு மறுதளித்த அது எந்த பிள்ளையா இருக்கலாம் ஆண்டவருடைய சபையை தூசிக்கிற எந்த பிள்ளையா இருக்கலாம் ஆண்டவருடைய வசனத்தை தூசிக்கிற எந்த பிள்ளையா இருக்கலாம் ஆண்டவருடைய சத்தியத்தை புறந்தள்ளுகிற எந்த பிள்ளையா இருக்கலாம் உன் மனசாட்சி ஓகேன்னு சொன்னா உட்காரு ஐ டோன்ட் கேர் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை மனசாட்சி குத்துமானால் மனசாட்சியில் குற்றம் இருக்குமானால் ஐயோ நான் செய்தது பாவம் அவருடைய இரத்தம் அவருடைய சரீரத்தை நான் பானம் பண்ணுவதற்கு பாத்திரனா அவருடைய வார்த்தையின்படி ஓய்வு நாளை நான் அசூசிப்படுத்தி விட்டேன் என்னுடைய சுகத்துக்காக என்னுடைய சுக வாழ்வுக்காக ஆண்டவருடைய பாதத்தில் வந்து படுத்துக்கொள்ள முடியாதது நிமித்தம் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து தேவனை கூப்பிடாதது நிமித்தம் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து அடிபணியாதது நிமித்தம் சுகமாய் தூங்குவதற்கு சுகமாய் இருப்பதற்கு பிள்ளையை பார்ப்பதற்கு ஆடை பார்ப்பதற்கு மாடை பார்ப்பதற்கு கோழியை பார்ப்பதற்கு நாளைக்கு வேலைக்கு போகணும் என்கிற இந்த சிந்தனையோடு நீ வராமல் இருப்பாயானால் உண்மையாய் சொல்றேன் ஆண்டவருடைய பலிபீடத்தில் சொல்றேன் நீ கை போடாமல் இருக்கிறது நலம் ஆனாலும் தீர்ப்பை உன் கையிலே தந்திருக்கிறேன் தீர்ப்பை உன் கையிலே தந்திருக்கிறேன் ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசினால் உட்காரு ஆண்டவர் இருதயத்தில் பேசாவிட்டால் உன் இருதயம் சுத்தமாகாவிட்டால் ஐயோ குற்றமுள்ள இருதயம் இருக்குமானால் அது உனக்கு கண்ணியாய் மாறும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஆண்டவர் சொன்னதை சொல்கிறேன் இந்த பந்தி உங்களுக்கு கண்ணியாய் மாறிடும் ஆமென் ஹாலேலூயா யாருக்கெல்லாம் புரிஞ்சு பாருங்க பிலதெல்பியா சபையை பார்த்து சொல்லுகிறா உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் என் நாமத்தை கொஞ்சம் பலன் இருந்தோம் என் நாமத்தை மறுதலியாத சபையே என்று பிலதெல்பியா சபையை கூப்பிடுகிறார் நிறைய பலம் இல்லை நிறைய ஆசீர்வாதம் இல்லை நிறைய பணச்செழிப்பு இல்லை நிறைய சரீர பலம் இல்லை சரீர பலம் குன்றினது தான் அந்த சபை ஆசீர்வாதத்தின் மிகுதி இல்லை லவுலதிக்க சபை ஆசீர்வாதத்தில் சிறந்த சபை செழிப்பான சபை ஆனால் இந்த பிலதெல்பியா சபை பணத்தில் செழிப்பு இல்லை வருமானத்தில் செழிப்பு இல்லை அங்கு வருகிற விசுவாசிகள் மகத்துவமாய் பெரிய செழிப்போடு வாழ்கிறவர்கள் அல்ல அவர்களுக்கு கொஞ்சம் பலம் இருந்து
கொஞ்சம் மிலமிருந்தே ஆனால் மறுதலிக்கவில்லை. இந்த கூட்டத்தில் ஆண்டவரை நான் இந்த மாதத்தில் மறுதலிக்கிறேன் சொல்லுகிறவர்கள் உண்டானால் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். கரங்களை வசத்தி ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. அப்ப உன்னை பார்த்து ஆண்டவர் எப்படி என்ன சொல்வார், உனக்கு எப்படி திறந்த வாசலை வைப்பார் ஆண்டவர், தன் திறந்த வாசலை இனி ஒருவன் பூட்டாத வண்ணம் எப்படி உனக்கு தருவார் ஆண்டவர், திறந்து உன்னுடைய பலகணிகளை நிறைத்து பூட்டி இன்னொருவன் திருடி கொண்டு போகாமல் இருப்பதற்கேற்ற மகத்துவத்தை எப்படி தருவார். அவர் சொல்கிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறை தெளியாமல் இருந்தாய் என்று. இந்த வார்த்தைக்கு உண்மையிலே நான் பார்த்தேன் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை கண்மணி போல பாதுகாத்து தருவார். உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனை பனியை போல மறந்து போவோம். உனக்கு இருக்கிற வியாதி அது நீ தேடியும் காண மாட்டாய். உனக்கு இருக்கிற துன்மார்க்கன் எதிரி அவன் தேடியும் காண முடியாது. ஒரு வழியாய் உபத்திரம் வந்தா அது ஏழு வழியாக சிதறடிக்கப்படும். உன்னுடைய மா பசைக்கிற தொட்டியில மா குறைவதும் இல்லை, கலசத்தில் என்ன குறையவும் செய்யாது. உன் தானியத்தில் களஞ்சியம் சிறப்பாக இருக்கும். நீ சொல்வதற்கு ஆயத்தமா இருக்கிறதா, நான் இந்த மாசத்துல ஆண்டவரை மறுதலிக்கலன்னு சொன்னால் ஆண்டவர் இதை உனக்கு செய்ய போகிறார். மறுதலிக்கிறதா இருந்தால், மறுதலித்தவளாய் இருந்தால், மறுதலித்தவனாய் இருந்தால் ஆண்டவருடைய வசனத்தை கேளுங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்து வருகிறது. பலதல்பியா என்றால் அந்த இடத்தை, பலதல்பியா என்கிறது ஒரு ஊர்ல இருக்கிற சபை, பலதெல்பியா என்கிற தேசத்தில் இருக்கிற சபைக்கு பேரு பலதெல்பியா சபை. ஆமென் ஆமென் ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. அந்த இடத்தை இப்ப வச்சிருக்கிற பேரு அல்லா சாகிர். என்னது அல்லான்னா தெய்வம், சாகிர்னா ஸ்தலம், அல்லாவுடைய இடம், அதாவது தெய்வத்தினுடைய ஸ்தலம். ஆமென் சொல்லு ஹாலேலூயா ஹாலேலூயா. இனி பிலதெல்பியான்னா இன்னொரு அர்த்தம் இருக்கு, சகோதர சிநேகிதம். இன்னொரு அர்த்தம் இருக்கு, தேவனின் அன்பு. ஆமென் சொல்லு. பிலதெல்பியாவுக்கு மூணு அர்த்தம், ஒன்று தேவனுடைய நகரம் என்ற அர்த்தம், ஸ்தலம் என்ற அர்த்தம், இன்னொன்று சகோதர சிநேகம் என்ற அர்த்தம், இன்னொன்று தேவனின் அன்பு என்ற அர்த்தம். ஆமென் ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. மனுஷனா இருந்தால் நீ பிலதெல்பியா சபையை போல, ஆவிக்குரிய ஒரு சபையா இருந்தால் இந்த பிலதெல்பியா என்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை போல நீ சகோதர சிநேகிதம் உடையவர்களாயிருக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் ஆவிக்குரிய சபையை ஒன்று உனக்கு தந்திருக்கிறார் என்றால், ஆண்டவராகிய தேவன் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான பாக்கியத்தை உனக்கு தந்திருக்கிறார் என்றால் நீ சகோதர சிநேகம் உடையவர்களாயிருக்கணும். ஆமேன் ஹாலேலூயா. ஆவிக்குரிய அனுபவமும் இருக்கணும், சகோதர சிநேகமும் இருக்கணும். சகோதர சிநேகம் இருந்து ஆவிக்குரிய அன்பு இல்லாவிட்டால் வெறுதே போயிடும். ஆவிக்குரிய துதி அன்பு இருந்து விட்டு சகோதர சிநேகம் இல்லாவிட்டால் அது நிர்விசாரமாய் போயிடும். புளிப்பு உப்பு ரெண்டு இருக்கு இல்லையா, ஹாலேலூயா ஹாலேலூயா. எப்படி புளிப்பு ஒன்று இருக்கு, இனிப்பு ஒன்று இருக்கா இல்லையா. நல்ல புளிப்பை நீ சாப்பிட முடியுமா, பயங்கரமா புளிப்பு சாப்பிடுவ கடிச்சவன அப்படிதானே தெரியல. உப்பு தனிமையை தின்னுவியா, தின்ன முடியாது. உப்பு ருசியா, ருசி இல்லையா. அப்போ நீங்க உப்பை நீங்க தனிமை தின்னா அது புரோஜனமற்றது, புளிப்ப தனிமை தின்ன புரோஜனமற்றது. புளிப்பு சேர வேண்டிய இடத்துல சேர்ந்தா அது ஒரு டேஸ்ட்டு, உப்பு சேர வேண்டிய சேர இடத்துல சேர்ந்தா அது ஒரு டேஸ்ட்டு. உப்பு இல்லா பண்ணம் குப்பையில், ஆனால் உப்பு நிச்சயமா அவசியம். அதே போல ஆவிக்குரிய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவசியம்.
அதேபோல சகோதர அன்பும் அவசியம் சகோதர அன்பு இருந்துட்டு இந்த இந்த அபிஷேகத்தின் அன்பு இல்லாவிட்டால் வருது இனி அபிஷேகத்தின் அன்பு இருந்துட்டு சகோதர சிநேகம் இல்லாவிட்டால் அதுவும் வருது ஆமென் சொல்லு ஹalleluya ஹalleluya ரெண்டு பேதுரு ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ரெண்டு பேதுரு ஒன்றா சாரி எபிரேயர் பதிமூணாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் எபிரேயர் பதிமூணு ஒன்று சகோதர சிநேகம் சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது ஆமென் சொல்லு ஹalleluya ரோமர் பன்னிரண்டு பத்து வாசி பார்ப்போம் ரோமர் 12 10 சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள் கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக்கொள்ளுங்கள் 9 2 13 வரை ஒவ்வொரு வசனமாக வாசிக்க கேட்போம் ரோமர் 12வது அதிகாரம் 9 ல இருந்து 13 வரை ஒவ்வொரு வசனமாக வாசிக்க கேட்போம் உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக எப்படி இருக்கணுமா நேற்றைக்கு தான் செய்தி வந்து மாயை மாயை எல்லா மாயை வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே நான் கண்டதத்திரிய மாயை ஆமென் சொல் ஹalleluya அப்ப மாயமான வாழ்க்கை வாழாமல் உலகத்திற்கு ஒரு வேஷம் உன்னதத்திற்கு ஒரு வேஷம் ஊழியக்காரனிடம் ஒரு வேஷம் அப்பா அம்மாவிடம் ஒரு வேஷம் ஸ்கூல்ல ஒரு வேஷம் காலேஜில் ஒரு வேஷம் வேலை ஸ்தலத்தில் ஒரு வேஷம் போடாதீர்கள் இப்படிப்பட்ட மாயையை மாயையான காரியத்தை செய்யாதீர்கள் ஆமென் வாழ்க்கைக்கு நன்மைக்காக உன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்காக உன்னுடைய நீதி விளங்குவதற்காக தேவனுடைய பார்வையில் நீ அவலட்சணமாய் தோன்றாமல் இருப்பதற்காக ஆனா நாங்க இப்படிதான் இருப்பேன்னா கர்த்தருடைய எரிச்சல் தங்காதோ கர்த்தருடைய கோபம் பற்றி எரியாதோ சிந்தித்து பாரு ஹாலேலூயா யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கிறது யாரெல்லாம் உற்சாகமா இருக்கிறது மாயமற்ற அன்பு இயேசுவோடு நீ வைக்கிற அன்பு மாயமற்ற அன்பு உன்னுடைய உன்னுடைய சகோதரர்களோடு அதாவது பந்தியில் கை போடுகிற தேவ பிள்ளையோடு விசுவாசிகளோடு வைக்கிற அன்பு மாயமற்ற அன்பு ஆமென் ஹalleluya ஹalleluya வாசிக்க கேட்போம் ஒரு விசை கூட உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் சபையிலே தருகிற உபதேசத்தை பற்றி கொண்டிருங்கள் தீமையை வெறுத்து நன்மையை மட்டும் பற்றி கொண்டிருங்கள் ஹalleluya ஹalleluya மாயமற்ற அன்பு ஊழியக்காரனோடு மாயமற்ற அன்பு உன் புருஷனோடு மாயமற்ற அன்பு உன் மனைவியோடு மாயமற்ற அன்பு உன் பெற்றோரோடு மாயமற்ற அன்பு தேவனுடைய உபதேசத்திலே மாயமற்ற அன்பு தேவனுடைய சத்தியத்திலே மாயமற்ற அன்பு வைத்திருக்கிறீங்களா என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார் அப்படி வச்சிருக்கா பலிபீடத்திலிருந்து ஆண்டவர் ஒரு ஆலோசனை தந்தார் நீ வீட்டில ஏன் நிறைவேற்ற மாட்டேன் மாயமற்ற அன்பு இல்ல மாயமான அன்பு தேவனுக்கு பிரியமான அன்பு இல்ல ஏதோ ஒரு கடமைக்காக ஏதோ ஒரு ஊழியக்காரனுக்காக ஏதோ ஒரு கங்காச்சைக்காக ஏதோ ஒரு திருவிருந்துக்காக ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரோடு வைத்திருக்கிற மாயமான அன்பு பின்மாற்றம் எப்போது உபதேசத்தில் நிலைத்து நிற்கலையோ எப்போது தேவ வசனத்தில் நிலைத்து நிற்கலையோ பின்மாற்றம் பின்மாற்றம் சபிக்கப்பட்டு போவதற்கு பின்மாற்றம் காரணம்
ஆண்டவராகிய தேவன் பிலதெல்பிய சபையை பார்த்து சொல்கிறார், என் நாமத்தை மறுதலியாத நிமித்தம் திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன். உன்னை பார்த்து சொல்ல நீ தகுதிதானா? தரிசனம் எதற்கு பார்க்கிறீர்கள்? ஆண்டவருடைய பெரிய காரியத்தை எதற்கு பார்க்கிறீர்கள்? ஆண்டவருடைய வெளிப்பாடை எதற்காக கேட்கிறீர்கள்? மாயமான வாழ்க்கை வாழ்வதற்கா? தேவனுடைய உபதேசத்தின்படி நீங்கள் வாழாமல் ஏதோ ஒரு மனமந்த வாழ்க்கையில வாழ்வதற்காகவே நீங்கள் உங்களை அர்ப்பணித்து இருக்கிறீர்களோ? இது தேவன் வேதத்தில் சொல்லி இருக்கிறாரோ? உபதேசத்திற்கு கீழ்படியாத, வசனத்திற்கு கீழ்படியாத, சத்தியத்தில் நடக்காத, மனுஷனை ஆராதி, மனுஷி ஆராதி, ஊழியக்காரனை கண்டு பயந்து நட என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ? மாயை, மாயையான ஒரு வாழ்க்கை, மாயையான ஒரு வாழ்க்கை. யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய கரம் உனக்கு லகுவாய் அன்பாய் இருக்க வேண்டுமா, அது பாரமாய் இருக்க வேண்டுமா என்பதை சற்று சிந்தித்து யோசித்து பார்க்க வேண்டும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. வாசி அடுத்த வசனம். சகோதர சிநேகத்திலே, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கரம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்தி கொள்ளுங்கள். 11 வாசி, அசதியாயிராதிருங்கள். ஆமென் சொல்லு, ஆமென். ஒரு சோர்வு, ஒரு தூக்கம், சபையில வந்து இருந்த ஒரு தூக்கம், சபையில வந்திருந்த ஒரு கொட்டாவி, சபையில வந்திருந்த ஒரு நெளியல், ஒரு முறியல், சபையில வந்திருந்தா அது பெரிய உபத்திரவத்தின் மத்தியில் வந்திருந்தது போல அசதி. ஆமென் சொல்லு, ஹாலேலூயா. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். தேவனுடைய உபதேசத்திலே ஜாக்கிரதையாயிருங்கள். தேவனுடைய வசனத்திலே ஜாக்கிரதையாயிருங்கள். தேவனுடைய அன்பிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். ஆமென், ஹாலேலூயா. ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆமென் சொல்லுங்கள். நீ ஆவியில் அனலோடு இருந்தா, இந்த ஊழியக்காரன் சபையில பலிபீடத்தில் நின்று தந்த ஆலோசனைய நீ புறந்தள்ள மாட்டே. ஆவியில் அனல் இல்லை, துதிக்கிற, ஜபிக்கிற, வெள்ள டிரஸ் உடுக்கிற, நகையை கலத்துற, அர்ப்பணிக்கிற, இது மாயை, இது மாயை. தேவனுடைய நீதி இல்ல, தேவனுடைய சத்தியம் இல்ல, தேவனுடைய அன்பு இல்ல, சகோதர சிநேகம் என்கிற தேவ மகிமை இல்ல. அதுதான் பிரமாணம், ராஜ பிரமாணமாகிய தன்னை போல் பிறரையும் நேசிக்கிற அன்பு இல்ல, மாயை. ஜாக்கிரதையாக இரு என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வாசி 1 பேதுரு 1:22-23. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி, ஆகும்படி ஆவியினாலே, ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து, சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை, உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் அன்பு கூறணும். ஒருவருவரில் அன்பு கூறியது என்ன? அவருடைய ராபோஜன பந்தில கை போடுகிறது, சுத்த இருதயத்தோடு. ஆமென் சொல்லு. சுத்த இருதயம் இல்லாதவர்கள் பந்தில கை போடாதீர்கள். ஆமென், ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. வாசி 1 பேதுரு 3:8 வேகம் வேகமாக. மேலும் மேலும் நீங்கள் எல்லாரும், நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும், ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும், இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும், சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இப்படி இருக்கணும். ஆமென் சொல்லு. அவருக்கு பந்தியில கை போடுகிறதுக்கு ஆயத்தமா இருக்கிற நீ ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ளவர்களா இருக்கணும், ஒருவருக்கு ஒருவர் சிநேகம் உள்ளவர்களா இருக்கணும். புருஷன் பொண்டாட்டி எத்தனை நாள் சண்டை பிடிச்சியா, அடி வச்சியா, வாக்கி வந்தது மாதிரி திட்டினியா, முறுமுறுத்தியா? இதா சகோதர சிநேகம். பெற்றோரை ஏளனம் செய்தீர்கள், பெற்றோருடைய வார்த்தையை கீழ்ப்படி அல்ல, ஊழியக்காரனுடைய வார்த்தையை கீழ்ப்படி அல்ல, ஊழியக்காரனுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படி அல்ல. இதா சகோதர சிநேகம், இதா பந்தியில் இருக்கிற அன்பின் விருந்தினுடைய சிநேகம். யோசித்து பாருங்கள்,
பாசி ரெண்டு பேதுரு ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ரெண்டு பேதுரு ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் ஆமென் ஹalleluya ஹalleluya அஞ்சு ரெண்டு ஆளுற வாசி இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தோட இச்சையடக்கத்தோட பொறுமையோட தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இது உங்கள்கிட்ட இருக்கா? அதை புக்கில் வாசித்து தான் கண்டுபிடிச்சேன்மா. ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது. ஒரு மாப்பிள்ளையும் பண்டாட்டியும் இருந்தேன்மா. எப்படி பின்ன மூணு மாப்பிள்ளையும் பண்டாட்டியுமா இருப்பினோம்? சரி, ஒரு புருஷனும் ஒரு மனைவியும் இருந்தனும் இல்லையா, ஒற்றுமையாக வாழ்ந்துன்னு வந்தனும். அப்போ மாப்பிள்ளைக்கு அல்வா தின்ன ஒரு கொதி. எப்படி மாப்பிள்ளைக்கு அல்வா தின்ன கொதி, மனைவிக்கு அல்வா கிண்ட தெரியாது. அவன் கேட்குறான், எடி எடி எனக்கு அல்வா கிண்டி தாடி. சரி அப்பா நான் கிண்டுறேன், எனக்கு கிண்ட தெரியாது. அதனால அல்வா கிண்டிய இந்த கடையில் புக்கு ஸ்டாலில் போய் அல்வா கிண்டு அல்வாயை பற்றி புக்கு எழுதியிருப்பான். எப்படி புக்கு எழுதியிருப்பான், அந்த புக்கை வேண்டிட்டு வாருங்கான்னு. இவன் உடனே தாண்டி பைக் எடுத்து டுர்னு போகிறான். எப்படி டுர்னு போகிறான் போய் அல்வா சமையல் செக்ஷனில் போய் நல்ல அல்வா கிண்டிய ஒரு புக்கில் தாருங்கான்னு ஒரு புக்கை வாங்கினேன். பைசாவை கொடுத்து கொண்டு வந்தேன். பெண்டாட்டி புக்கை திறந்து வச்சுருந்தா. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை இதே மாதிரி தான். பைபிளை திறந்து வச்சிருப்பினோம், படிப்பினோம். சட்டியை எடுக்கவும் தண்ணியை ஊற்றவும் மாவை தட்டவும் கரண்டி எடுத்து கிண்டவும் தீயை கொஞ்சம் சிம்மில் வைக்கவும் நிறைய நேரம் கிண்டனம், 10 நிமிஷம் கிண்டிட்டே இருந்தா அல்வா கலர் இப்படி மாறும். மாறியதோட கிண்டினா இந்த போடணும், அண்டிப்பருப்பு போடணும், ஏலக்காய் போடணும், கிண்டிட்டே இருந்தா நல்ல பக்குவமாக வந்து கிண்டி இறக்கி வச்சா புருஷனரை விழிச்சா ஒரு சந்தோஷம். இங்கே இருங்க. ஏத்தான் செவி கேட்குதா? செவிட பாரு என்ன பாசமாக விழிச்சு கொண்டு வந்து அல்வா நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது, பார்த்துக்கா நல்ல கலராக சூப்பராக இருக்கு. சரி சூடு ஆறட்டுண்ணா. சரி கொஞ்சம் சூடு ஆறுச்சு. அழகாக ஒரு துண்டை வெட்டி ஐத்தானுக்கு முதல்ல சாப்பிட கொடுத்தா. இவன் வாயில் வச்சு சவச்சி ரெண்டாவது வாதம் உறக்க முடியல. அல்வா ரெண்டு உதடையும் ஒட்டிட்டு வாதறக்க முடியல. அல்வா பருவம் சரியில்லை, ஹாடா போச்சு. இவன் சவைக்கிறான், அவனுடைய மேனாடையும் கீந்தாடையும் ஒட்டி வாதறக்க முடியாம போச்சு. ஐயோன்னு சொல்லி இவன் கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் போட்டு கரண்டி எடுத்து இந்த நெஞ்சில் இருக்க சளிய குவாரியது போல அப்படியே கிண்டி முறைக்கி எடுத்து அல்வாயை வெளியில எடுத்துட்டான். என்ன பாரு எப்படி கிண்டுன, பாருங்க புக்கை பாருங்க இப்படியே தான் கிண்டினேன். நான் இதில் ஒரு மாற்றம் செய்யலை. பா கடைக்காரன் புக்கை எடுத்து கக்கத்தில் வச்சுட்டு போறான். கடைக்காரன் போய் கேட்க, நாசமா போனவன அல்வாக்கி சுடைக்குள்ள தந்தேன், பணம் தந்தையில் புக்கை பணம் தந்திருத்தாலேன்னு அவன் ரொம்ப கூலாக பேசினேன். ஏயா டென்ஷன் படுவீங்க, புக்கை செம்மியா வாசித்தியலா? ஆமா. அவன் முத பக்கத்தை எடுத்து காட்டி கொடுத்தான். இதை செம்மியா படிங்க, என்ன செய்து பார். தின்னகா சொன்னாரு, தின்னகா அதில் எழுதியிருக்கு, செய்து பாருன்னு சொன்னாரு. இதுல என்ன எழுதியிருக்கு? செய்முறையை செய்து பார். தின்ன சொல்லல. அவன் இதுக்கு முன்னே அவன் இப்படி ஆழ்வு வந்திருக்கும் போல இருக்கு. அவன் படிச்சு வச்சிருந்தான் புக்கை துறைய போய் அதில் என்ன எழுதியிருக்கு? அல்வா செய்ய முறையை எழுதியிருக்கு. இந்த இடம் நான் இதை வாசியம்,
செய்முறை விளக்கம், இதை செய்து பார், தின்ன சொல்லல போ. என்னாய் உங்க யார்கிட்ட சொன்னது தின்னகு? முதல்ல அலுவை கிண்டி நாய்க்க பூனிக்க கொடுக்க வேண்டியது தானே? அலி பொண்டாட்டிகிட்ட தின்ன சொல்ல வேண்டியது தானே? உமக்கு அலுவா மேலோடனு உங்க எனக்கு பொண்டாட்டிக்கிட்ட என்ன தேய்ச்சிருக்கு போவேன் அவன் திரும்ப பெட்டி அடக்கம். இதுதான் என்னை வேதத்தை படிக்கிறாங்க, செய்முறைய பார்க்கிறாங்க, அவங்களுக்காக உள்ள வசனத்தை வைக்கிறாங்க. வேதத்தை பூரா படிச்சு புரிந்து வைக்கல, அது மேநாடியும் கீநாடியும் ஓட்டதான் செய்யும். வாழ்க்கையில கசப்பு வரதான் செய்யும், பாடுகள் வரதான் செய்யும், உபத்திரவம் வரதான் செய்யும், வியாகுலம் வரதான் செய்யும். ஏன்? மாயமற்ற அன்பு உங்களிடம் இல்லை, மாயமற்ற சகோதர சிநேகம் உங்களிடம் இல்லை. யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், மாயமற்ற சிநேகம் யாரிடம் இருக்கிறது? கையை வைத்து அல்லையிலேயே சொல்லுங்களா. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென் சொல்லலாமே, ஆமென் சொல்லலாமே. வாசி 5-7. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். ஆமென். இந்த கலவை உரட்ட இல்லையெங்கி நீ பறந்து போக மாட்டேன், போக முடியாது. தானியலும் மோசேயும் தீக்க தரிசிகளும் வந்து நின்னாலும் அவங்களுடைய நீதி நிமித்தம் அவங்க மட்டுமே பாதுகாக்க முடியுமே தவிர, நோ. யோசித்து பாருங்கள், மாயமற்ற வாழ்க்கை உங்களிடம் இருக்கிறதா? இப்படி இருந்தா ஆண்டவர் திறந்த வாசலை உனக்கும் என்ன வைக்கிறார்? ஒருவனும் பூட்ட முடியாதபடிக்கு, ஒருவனும் பூட்ட முடியாதபடிக்கு ஆண்டவருக்கு இன்னொரு பேர் இருக்கிறது. வாசி வெளிப்படுத்தின விசேஷம் 3:7 வசனத்தை வாசி. பிலதெல்பிய சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவர், தாவீதினுடைய திறவுகோலை உடையவர். ஆமென் சொல்லலாமே, ஹாலேலூயா. தாவீதுடைய திறவுகோலை உடையவர், ஆமென். அவர் திறந்தா ஒரு மனுஷனும் பூட்ட முடியாது, அவர் தான் அடைச்சனம். அவர் அடைச்சா ஒரு மனுஷனும் திறக்க முடியாது, அவர் தான் திறக்கணும். நோவாவுடைய பேழைய அவர் அடைச்சார், அவர் திறந்தார். ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு. ஹாலேலூயா, ஹாலேலூயா. கொஞ்சம் பலன் இருந்தோம் தேவனை மறுதலியாமல் உண்மையாயிருப்பது தேவனுக்கு பிரியம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 வாசிக்க கேட்போம். எல்லா செய்கைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என்னிய நாமத்தை மறுதலியாது. மறுதலிக்கிறது கர்த்தருக்கு பெரிய அருவறுப்பானது. ஆமென் சொல்லு. மறுதலிப்பது என்பது வீழ்ச்சி, ஒன்று வீழ்ச்சி. ஒரு வீழ்ச்சி வரும்போது வருதுன்னா நீ மறுதளித்திருக்கிறாய் என்ற அர்த்தம். ஆமென், ஹாலேலூயா. 2, தடுமாற்றம். தடுமாற்றம் வருகிறது என்றால் நீ பின்மாற்றம் அடைந்திருக்கிறாய் என்ற அர்த்தம். ஆமென், ஆமென், ஹாலேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது நீ வீழ்ச்சி அடைந்திருக்கிறாயா? தடுமாற்றம் உள்ளவளாய் இருக்கிறாயா? தடுமாற்றம் உள்ளவனாய் இருக்கிறாயா? எந்த இடத்துல நீ இருக்கிறாய்? யோசித்து பார், யோசித்து பார், சிந்தித்து பார். வீழ்ச்சி வருதுன்னா நீ தடுமாற்றம் அடைந்தாச்சுன்னு அர்த்தம். தடுமாற்றம் வருதுன்னா நீ வீழ்ச்சி அடைந்தாச்சுன்னு அர்த்தம். இது ரெண்டு உனக்குள்ள இருக்குதுன்னா நீ ஆண்டவரை விட்டு பின்வாங்கினாய் என்ற அர்த்தம். ஆமென், ஹாலேலூயா. சீமோன் பேதுரு என்கிற பேதுரு பேதுருவாய் இருக்கிறது வரைக்கும் ஆண்டவரை மறுதளிக்கல. சீமோன் என்ன? நாணல் என்ற அர்த்தம். நாணல்னா
நாணலன் ஒரு மரம் இருக்கு அது அசைந்து ஆடி ஓடியாது எவ்வளவு கம்ம போல எவ்வளவு அசைந்தாலும் ஓடியாது நாணல் என்ற அர்த்தம் அந்த மரம் என்ற அர்த்தம் நாணல் என்ற அர்த்தம் ஆமென் சீமோனுடைய பேருடைய அர்த்தம் நாணல் என்ற அர்த்தம் இனி சீமோனுக்கு அதாவது பேதுருக்கு கல் என்று பாறை என்று நிறைய பேர் கொடுத்திருக்கு ஆனா சீமோன் என்கிற பேருக்கு அர்த்தம் நாணல் என்ற அர்த்தம் வளைஞ்சி கொடுக்கிறவன் உலகத்தை காணும்ப வளைஞ்சி கொடுக்கிறது பரிசுத்தாவியை சபைக்கு போகும்போது சபைக்கு வளைஞ்சி கொடுக்கிறது உலகத்துக்கு உலகத்துக்கு வளைஞ்சி கொடுக்கிறது சிந்தித்து பாருங்கள் திரிவாக சிந்தித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல வளைஞ்சி கொடுக்குறீங்க பேதுருவாக இருக்கும்போது அவன் வளைஞ்சி கொடுக்கவே இல்லை சீமோனாக இருக்கும்போது தான் அவன் மறுதளித்தான் ஆண்டவரை மறுதளிக்கிறது அது பெரிய பாவம் பெரிய பாவம் அது சாபத்திற்கு மேலானது ஆண்டவரே புறந்தள்ளுகிற ஒரு காரியம் பேதுருவை பார்த்து சொன்னார் நீ என்னை மூணு தரம் மறுதளிப்பாயன்னு இதை கேட்டு மறுதளிக்கிறவனா இருந்தால் அது சாபத்துக்குரிய காரியம் ஆமென் அதுக்கு ஒரே ஒரு வழி முகம் குப்புற விழுந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்பவையில் ஹாலேலூயா ஹாலேலூயா நல்லா புரிஞ்சிடணும் அவன் பேதுருவா இருக்கிற காலம் வரைக்கும் மறுதளிக்கல எப்போது சீமானா இருந்தானோ அப்பொழுது அவன் மறுதளித்தான் அவன் பேதுருவா இருக்கும்போது ஆண்டவரை மறுதளிக்கல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 35வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவருக்கு இப்ப யாரு என்ன பேர் சொல்லி இருக்கு பேதுரு ஆண்டவருக்கு பிரதியுத்தரமாக உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான் பேதுருவா இருக்கிறது வரைக்கும் அவன் இடரல் அடையல நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உனக்குள்ள இருக்கிறது வரைக்கும் இடரல் அடைய மாட்டான் எப்போ பிசாசின் மக்களாய் பிசாசின் பிள்ளைகளாய் பிசாசின் தந்திரமாய் அசுத்தாவியின் தந்திரமாய் எப்போது உங்களுக்குள்ள நுழைகிறதோ அப்பளே நீங்கள் இடரல் அடைகிறீர்கள் என்ற அர்த்தம் பின்வாங்கி போகிறீர்கள் என்ற அர்த்தம் பாரு ஆனால் சீமோனாயிருந்து மறுதளிக்கிறான் மத்தேயு 26:70 வாசி அதற்கு அவன் நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான் யோவான் 21:15 அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு 21:15 அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி பாருங்க யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆமாண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார் அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார் மறுதளிப்பு என்பது ஒரு பரீட்சை அது நமக்கு தொடர்ந்து கொண்டே வரும் மறுதளிக்கும் விதமாக நமக்கு பரீட்சை நடந்து கொண்டே இருக்கும் ஹாலேலூயா ஹாலேலூயா அப்ப மறுதளிப்பது என்பது பரீட்சையில் தோற்று போகிறது ஒன்று ஆண்டவர் வைத்திருக்கிற விசுவாச புடமிடுதலிலே நாம தோற்று போகிறோம் மாம்ச இச்சையினால் மாம்ச கண்ணின் இச்சையினால் ஜீவனத்தின் பெருமையினால் நீ உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு வைத்து விட்டு பிதாவினிடத்தில் அன்பு இல்லாவிட்டால் பிதாவினிடம் அன்பு இல்லை என்று வசனத்தின் பிரகாரம் இம்மைக்கற்ற காரியத்திற்காக ஆண்டவரை புறந்தள்ளுகிற ஒரு காரியம் வருகிறது என்றால் நீ விழுந்து போகாமல் அன்றைய பாதத்தில் பற்றி பிடிக்க வேண்டும் ஆமென் ஹாலேலூயா ஹாலேலூயா ஒவ்வொரு பரீட்சையாய் வந்து கொண்டே இருக்கும் அந்த பரீட்சையில பூரா நீ பாஸ் ஆகி கொண்டே இருக்கணும் அரியர் போட்டுட்டேன்னா ஜென்மம் பால் ஆமென் ஹாலேலூயா ஹாலேலூயா தேவன் சிறுமைப்படுத்தி
வனாந்தரத்தில் ஏன் நடத்தினார்? இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் சிறுமைப்படுத்தி ஏன் நடத்தினார்? உபாகமும் 8:2 வாசிக்க கேட்போம். உபாகம் 8:2. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று. ஆமே. அப்ப உனக்கு ஏன் சிறுமைப்படுகிறது? ஏன் கடன் பிரச்சனை வருகிறது? ஏன் ஆசீர்வாதம் வருகிறது? ஏன் துக்கம் வருகிறது? ஏன் வியாதி வருகிறது? உன்னை சிறுமைப்படுத்துகிறது நிமித்தம் ஆண்டவருடைய பாதத்தில் நீ நிலைச்சு நிற்பாயா நிற்க மாட்டாயா என்கிற பரீட்சை. சிறுமை, ஒரு வியாதி, ஒரு துக்கம், ஒரு துயர் வருதுன்னா ஆண்டவரை விட்டு நீ பின்வாங்கி போகிறாயா? அல்ல, விழுந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தருணம் வருகிறது என்றால் ஆண்டவரோடு நீ இருதயம் ஒன்றித்து இருக்கிறாயா? இல்லை, கஷ்டம், துக்கம், துயரம், பாடுகள், வேதனைகள், உபத்திரவங்கள் வந்ததும் ஆண்டவர் விட்டு விலகி போகிறாயா என்பதை உன்னுடைய இருதயத்தை நீ அறிந்து ஆண்டவரோடு இருக்கிறாயா என்பதை அறிவதற்காக அவர் சிறுமைப்படுத்துகிறார். அதான் சோதனை வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு பரீட்சையும் நடந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு மாதமும் டான் டெஸ்ட் நடக்கும். சில கிளாஸில் பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் டெஸ்ட் நடக்கும். அடுத்த 3 மாதத்துக்கு இருக்க ஒரு டெஸ்ட்டு, அடுத்தது 6 மாதத்துக்கு இருக்கிற டெஸ்ட்டு, அடுத்தது வருஷத்துக்கு ஒரு டெஸ்ட் நடக்கும். இதில் எல்லாம் நீ பாஸ் ஆகணும். ஆண்டவருடைய வார்த்தை வந்துட்டே இருக்கும், புடமிடுதல் வந்துட்டே இருக்கும், பரீட்சை வந்துட்டே இருக்கும். இதில் நீ தோத்து போய் அரியர் போட்டால் அந்த பரிதாபம். ஆமென். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கிறது? உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லு பாப்போம். கையை உயர்த்தி சொல்லு ஹாலேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென் சொல்லலாமே. மத்தேயு 26:34 வாசி, 3 தடவை மறுதளிப்பாய் என்று ஆண்டவர் சொன்ன பிறகு மறுதளித்தான். அவனுக்கு எச்சரிக்கை கொடுத்தாச்சு, நீ 3 தடவை மறுதளிப்பாய். சேவல் கோவி கோழி கூவம் என்ன, 3 நேரம் மறுதளிப்பாய். அதுதான் உன் குடும்பத்தில் இப்படி பாடு வரப்போகுது, உன் குடும்பத்தில் இப்படி உபத்திரம் வரப்போகுது, துக்கங்கள் வரப்போகுது, துயரங்கள் வரப்போகுது, ஆசீர்வாதம் வரப்போகுது என்று சேவல் கோழி கூவினது போல கூவினாலும் காது கேட்காது. ஆண்டவர் சொல்கிறார். வாசி ஒரு விஷயம். இயேசு அவனை நோக்கி இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே சாவக்கோழி கொக்கரக்கோன்னு கூவும் நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். அவன் சொன்னான், நடக்காதுன்னு சொன்னான். ஆமென். 3 தரம் ஒரு இடத்துல வந்து நிக்கிறான். நீ கலியிலேனோ? இல்லை இல்லை இல்லை, கலியர்களை எனக்கு தெரியாது. இன்னொரு இடத்துல அழகா சொல்றான், அவரை எனக்கு தெரியாது. இன்னொரு இடத்துல அப்படின்னா யாருன்னு கேட்கிறான். 3 தடவை மறுதளிச்சும் போதுதான் அழகா கூவுது, கொக்கர கூ கூ. கோழி என்ன செய்யுது? கூவுது. கோழி கூவுனதான் கர்த்தருடைய மாஸ்டர் பிளான். அவர் இவனுக்கு இருதயத்தை அறிஞ்சு வச்சிருந்தார். 3 தரம் மறுதளிச்சாச்சு. இவன் உணர்வு வரணும்னா சேவல் கோழி கூவானாம். உணர்வு வரணும் என்ன செய்யணும்? சாவக்கோழி கூவானாம். நம்ம சபையில எத்தனை சாவக்கோழி கூவினாலும் ஒரு உணர்வு வர காணல. கோழிக்கு தொண்டைதான் கெட்டு போகுது. நம்முடைய சபையில எனக்கு கிடைச்ச வெளிப்பாடு இதுதான். அன்று பேதுரு உணர்வு வரும்படி சாவல் கோழி கூவினது, இன்று உங்களுக்கு உணர்வுபடியா இந்த ஊழியக்காரன் கூவி கொண்டிருக்கிறான். யாருடைய உள்ள உணர்வு வருகிறது? ஆனா பேதுருவுக்கு அப்படி அல்ல. அவன் சீமோனா இருக்கும் போது ஆண்டவரை மறுதளிக்கிறான். பேதுருவா இருக்கும் போது ஆண்டவரை மறுதளிக்கல, உமக்காக சாவுவேன் என்று சொல்லுகிறான். எப்போது அவன் வளைஞ்சு கொடுக்கிறானோ
கல்லியனிலே காண அந்த கல்லியனா இல்ல இயேசுவோடு கூட உள்ளவன் அவரை தெரியவே தெரியாது உலகத்துக்கு அவன் வளைஞ்சு கொடுக்கிறான் நாணலை போல வளைஞ்சு கொடுக்கிறான் அவன் ஆண்டவரை மறுதலிக்கிறான் மூணாவது பேர் மறுதலிக்கும் போது சேவல் கோழி கூவுது கோழி கூவுனதும் பாருங்க எடுத்தான் ஓட்டம் வெளியில போய் கரைஞ்சி 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 அழுத்து 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 அழுது ஒரு நாளா ரெண்டு நாளா ஒரு பிள்ளை அழியது போல அழுத்து 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 அழுது 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 அவன் ஒப்பு கொடுக்கிறான் ஆமென் சொல்லு ஹாலேலூயா 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 கிறிஸ்தவ வாழ்க்கை நாவினால் வருகிற பலத்தினால் அல்ல பொய் துரோகம் கூட இருந்து போய் ஆண்டவருக்கு பிரியமில்லாத போய் என் கண்ணு முன்னாய் சொன்னான் அது நான் செய்யலை அங்கே போம்பா அந்த பொய்யும் கூட காட்டித்தாரார் ஆமேன் சொல்லு பொய் தெய்வ துரோகம் தெய்வத்துக்கு செய்கிற துரோகங்கள் ஆண்டவருக்கு செய்கிற அயோக்கியத்தனம் ஆண்டவர் அதை பார்த்து கொண்டிருப்பாரோ வேதனை அடைய மாட்டாரோ துக்கப்பட மாட்டாரோ துயரப்பட மாட்டாரோ யாமரில் ஞாயிற்றுக்கிழமை 1008 காரணம் மாடு ஆடு வியாபாரம் அது இது அதுக்கு கூட 4 பொய்யும் 4 கள்ளமும் 4 பொய்யும் சாபம் ஆமென் ஹாலேலூயா புருஷ யாமரில் கோழி மேய்ச்சனும் கோழி அடைச்சனும் அவருக்கு கோழின்னா ஒரே அபிப்பிராயம் ஒரு கோழி மாறி போச்சு கோழி போய் ஒட்டகத்தில் வந்து அமீன் சொல்லு ஹாலேலூயா யோசித்து பாருங்கள் மாயையான அன்பு இயேசுவுடன் நீ வைப்பாயனால் நம்முடைய நாவின் பலத்தினால் ஒருபோதும் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியாது இதை எப்போதும் நாம் நினைக்கணும் நம்முடைய நாவின் சாமர்த்தியம் நம்முடைய பொய்யின் சாமர்த்தியம் நம்முடைய பேச்சின் சாமர்த்தியம் ஒருபோதும் ஒருபோதும் நிலைத்து நிற்க முடியாது அமேன் அமேன் ஹாலேலூயா ஹாலேலூயா உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ நீ மறுதலிக்காமல் இருக்கணும் ஆனால் நமக்கு நல்ல பலன் தந்திருக்கிறார் நல்ல ஞானம் தந்திருக்கிறார் நல்ல புத்தி தந்திருக்கிறார் இந்த புத்தி கூடுனதால தான் குழப்பம் புத்தி கொஞ்சம் குறைஞ்சிருந்தா செம்மறி ஆடை போல தலை சாய்ச்சிட்டு இருக்கோம் புத்தி கூடுனதால நிறைய யோசனை எந்த கல்லெடுத்து எந்த மாங்காய் அடிச்சு அது கீழே விழும் நல்ல சீப்பிளி மாங்காய் எடுத்து ஒரு கொத்தில் போட்டால் ஒரு கொத்தி கீழே விழும் நல்ல யோசித்து பார்க்கக்கூடிய விசேஷித்த ஞானத்தை ஆண்டவர் நம்ம சபையில் உள்ள பிள்ளைகளுக்கு தந்தது நிமித்தம் சாபம் வந்திருக்கு ஆமேன் சொல்லு எப்படி தப்பிக்கலாம் எதை சொன்ன தப்பிக்கலாம் எப்படி செய்த தப்பிக்கலாம் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதனை செய்யாம ஆண்டவருடைய ஓய்வு நாளை அசூசிப்படுத்தி விட்டு அதுக்கென்று ஒரு காரணத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிற நல்ல புத்தியை தந்திருக்கிறார் நல்ல வண்ணம் பேசக்குள்ள நாவை தந்திருக்கிறார் இந்த நாவினால் ஒருபோதும் ஒருபோதும் பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்தாதான் தேவனுடைய உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ நீ மறுதலியாதது நிமித்தம் ஆண்டவர் உனக்கு மகிமையை வைத்திருக்கிறார் மத்தேயு 10வது அதிகாரம் 23வது வசனம் வேகம் வேகமாக 10:23 இதை குறித்து வாசி ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்துக்கு ஓடி போங்கள் மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆமென் ஹாலேலூயா ஹாலேலூயா கிரியையில வெளிப்படுத்தணும் ஆண்டவுடைய வசனத்தை ஆண்டவுடைய சத்தியத்தை எங்கும் பறைசாற்ற வேண்டும் என்கிற தர இது வாயில வடச்சுடுன்னு தெரியுமா யாரெல்லாம் வாயில வடச்சுடியதுன்னா தெரியும் கேள்விப்பட்டிருக்கு வாயில வடச்சுடியது சரி வாயில பாயசம் காய்ச்சதுன்னா யாருக்கும் தெரியும் பாய்ச்சி எல்லாருக்கும் தெரியும் ஆமேன் சொல்லு யாழ் வயசும் வயிற்றுல கருப்பணியா இருந்தாலும் பேச்சியை கட்ட அப்பா சுகப்பிரசவம் நடந்துற எத்தனை மாசத்துல
सहोदर अन्बोडु मायमच्च देवीक अन्बोडु नी वाला विट्टाल अंदो परिदावं पवुल इदे कुरुत्ति एन्ने सोल्लिकरान पारिंगल रंडु तीमोते रंडावद अधिकारं पन्निरंडावद वसनां अवरोडे कुड़ रंडु तीमोते रंडावद अधिकारं பன்னிரண்டாவது வசனம் அவரோடே கூட அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம் நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலித்து போடுவார் நீ மறுதலிப்பாயானால் நீ மறுதலிப்பாயானால் ஆண்டவர் நிச்சயமாய் மறுதலிப்பார் மறுதலிக்க கூட்டத்தில் நீங்க இருப்பீர்களானால் மனம் பொருந்தி செவி கொடுங்கள் மனம் பொருந்தி செவி கொடுங்கள் மனம்பொருந்தி செய்யுங்கள் தாயே நீ மறுதலிப்பாயானால் தகப்பனே நீ மறுதலிப்பாயானால் சபையே நீ மறுதலிப்பாயானால் சத்தியத்தை நீ மறுதலிப்பாயானால் அந்தோ பரிதாபம் இந்த நாளியும் நீ மறுதலிக்கப்படாது தாய் தகப்பன் சபை சத்தியம் இந்த நாளியும் என்ன செய்யப்படாது மறுதலிக்கப்படாது சபையில் வைத்திருக்கிற உபதேசம் சபையில் வைத்திருக்கிற இந்த உபதேச ஆலோசனை சபையில் வைத்திருக்கிற ஒழுங்க நீ மறுதலிக்கப்படாது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற திருமறையில் தந்திருக்கிற சத்திய வசனத்தை நீ மறுதலிக்கப்படாது உன்னை பெற்று ஆளாக்கி தாய்ப்பால் ஊட்டி வளர்த்த தாயை மறுதலிக்கப்படாது உன்னை தோளில சுமந்து உனக்கு ஆகாரத்துக்காக இரவும் பகலும் கஷ்டப்படுகிற தகப்பனை மறுதலிக்கப்படாது இந்த நாளையும் நீ மறுதலிக்கப்படாது மறுதலித்தால் உங்கள் வாழ்க்கையில் பரிதாபங்கள் உண்டாகும் ஆமென் நீ மறுதலித்தால் வேதம் சொல்லுகிறது பொய்யன் இந்த நாளை எதை மறுதலித்தாலும் வேதம் சொல்லுகிறது நீ பொய்யன் ஆமென் अधिकारम् பிசாசின் மகன் கேட்டின் மகன் என்று வேதம் பல இடத்தில் பல விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஆமென் 23 வாசி குமாரனை மறுதலிக்கிறவன் குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல பிதாவை உடையவன் அல்ல குமாரனை அறிக்கையிடுகிறவன் குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவை உடையவனாய் இருக்கிறான் பொய்யனுக்கு இன்னொரு பேர் ஆண்டி கிறிஸ்து அது ஆண்டி கிறிஸ்து பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிற பொல்லாத சாத்தான் ஹalleluya பொய் அவ பொய் பிசாசின் மகன் கேட்டின் மகன் சிந்தித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் பொய் அது பொய் நீ மறுதலித்தாய் என்ற அர்த்தம் பாசி 23 குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவை உடையவனாய் இருக்கிறான் ஆமென் பேதுரு எப்படி மறுதலித்தான் தெரியுமா ஒன்று கலிலியன் பேச்சு போல் உன்னுடைய பேச்சு இருக்கிறதே கலிலியனா அது யார் என்று கேட்டான் நான் கலிலியன் அல்ல இரண்டாவது இந்த மனுஷனை நான் அறியேன் என்று சொல்லுகிறான் இயேசுவை நான் அறியேன் என்று சொல்கிறான் யோசித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் மூன்றாவது அவன் சொல்கிறான் நான் அறியவே அறியேன் ஆமென் யூதா 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம் யூதா 4 இப்படி பொய்யனாய் இருக்கிறவன் பக்கவாட்டிலே நுழைகிறவன்
அந்திகிறிஸ்து தேவனுடைய வசனத்தை புரட்டுகிறவர்கள் அவர்களுடைய சொந்த இச்சைக்காக அவருடைய சொந்த செயல்பாட்டுக்காக சொந்த காரியத்துக்காக வசனத்தை புரட்டுகிறவர்கள் ஹalleluya 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 யோசித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் மறுதளித்து போடுவேன் என்று சொல்லுகிறார் அப்போஸ்தலர் மூணாவது அதிகாரம் 13:14 வாசிக்க கேட்போம் அப்போஸ்தலர் 3:13-14 ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார் அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள் பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவருக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள் அவர்கிட்ட சாப்பிட்டது அதாவது பரத்திலிருந்து வந்த அப்பத்தையும் பரத்தில் வந்த மீனையும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி 7 கூடை நிறைச்சி 12 கூடை நிறைச்சார் தொட்டு குணப்படுத்தினார் குஷ்டரோகியை குணப்படுத்தினார் வேதியஸ்தர்களை குணப்படுத்தினார் குருடரை குணப்படுத்தினார் குஷ்டரோகியை குணப்படுத்தினார் இதெல்லாம் மறந்துட்டு மறந்தளித்தார்கள் ஆண்டவர் உனக்கு சொன்ன வார்த்தைகள் உனக்கு தந்த ஆசீர்வாதம் உனக்கு தந்த சுகம் உனக்கு தந்த விடுதலை இதெல்லாம் மறந்துட்டு ஆண்டருடைய ஓய் நாட்களை அசட்டை பண்ணுகிற ஆண்டருடைய ஆராதனையை அசட்டை பண்ணுகிற ஆண்டருடைய வசனத்தை அசட்டை பண்ணுகிற தாயை அசட்டை பண்ணுகிற தகப்பனை அசட்டை பண்ணுகிற ஜென்மங்கள் இந்த சபையில் இருக்கிறீர்கள் ஹாலேலூயா 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 2 பேதுரு 2:1 வாசிக்க கேட்போம் 2 பேதுரு 1:1 கள்ளத்தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் ஆமே ஒரு போதகனை பற்றி ஒரு கதைய ஒரு பாஸ்டர் இருந்திருக்காரு அவன்கிட்ட அந்த சபையில் உள்ள ஒரு விசுவாசி இன்னொரு ஊழியக்காரனை விழிச்சிட்டு வந்திருக்கார் வந்தோடனே இருந்து கேட்டுட்டே இருந்திருக்கு பேசிட்டே இருந்திருக்கு அவன் என்னன்னா சாமியாருக்கு 6 வருஷம் படிச்சு பட்டம் பெற்று வந்திருக்கிறான் அப்ப இந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் இருக்கிற இந்த மனுஷன் சொல்றான் நீ ஊழியம் செய்யப்பதுக்கு நீ வா என் பாஸ்டர்கிட்ட வந்து கேளு ஆலோசனை உனக்கு ஊழியம் செய்யக்கு அது நல்லா இருக்கும்னு கூட்டிட்டு வந்தான் அவன்கிட்ட பேச்சு கொடுத்தாராம் அவன் ஒன்று கேள்வி கேட்டாராம் இந்த ஊழியக்காரனுக்கு தூக்கி வாரி போட்டுட்ட அவன் சொன்னானா மனுஷன் மண்ணிலிருந்து வந்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது ஆனா விஞ்ஞானம் குரங்கிலிருந்து வந்தது என்று சொல்லி இருக்கு நீங்க இதை எப்படி பாக்குதுன்னு கேட்டிருக்கு ஆனா வேதம் பைபிள்ல மண்ணிலிருந்து வந்துதான் சொல்லி இருக்கு ஆனா விஞ்ஞானிகள் அறிவுபூர்வமாக குரங்கிலிருந்து வந்தான் சொல்லி இதையும் நம்ம யோசித்து பார்க்கணும் இல்லையான்னு சொன்னானா இதே போலதான் இன்னைக்கு நம்ம சபையில் உள்ள அநேக விசுவாசிகள் இருக்கணும் அநேக விசுவாசிகள் உலகத்தை குறித்து யோசித்து பார்க்கணும்னு ரெண்டாவது அவன் கேட்டானா பாஸ்டர் திராட்சை ரசம் அதாவது தண்ணீர் திராட்சை ரசமாக மாறினது அது எப்படின்னு கேட்டிருந்தது அதான் ஆண்டவருடைய ராக்கள் அவர் ஸ்தோத்திரம் பண்ணி இல்லை கற்சாடியில் வைக்கப்பட்டிருந்த கற்சாடி அது காலு பாதம் கழுவுக்காக வைத்திருந்தது காலில் இருந்த அழுக்கும் செம்மண்ணும் கலந்து இந்த பானையில் இருந்தது நிமித்தம் இந்த பானையில் தண்ணி கோரி ஊற்றும்போது
திராட்சை ரசத்தை போல கலரா இருந்ததாம். அப்படாது பேசினா நமக்கு சாபம் வந்துருன்னு பேச்சு நடத்தினாரா? அடுத்து திரும்ப ஒரு க்வெஸ்சன் கேட்கிறாரா, யோபு பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு? அவன் நல்ல மனுஷன் சொன்னாரா இந்த பாஸ்டர்? ஆமே, யோபு 1:21 வாசிங்க. யோபு 1:21 வேகமாக. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தே, நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். பாருங்க, இந்த கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நான் நிர்வாணிய வந்தேன், நிர்வாணி வந்து தன்னை அர்ப்பணிக்கிற ஜபம் பொய் என்று சொல்லுகிறானா? அதுக்கு ஒரு வசனம் வச்சிருக்கிறான், 42:1-3 வாசி. 42:1-3 வேற. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? அறிவில்லாம செல்லு போட்டான்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேக்குறானா? கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய மகத்துவம் சொன்னத அங்க வந்து அவன் மன்னிப்பு கேட்டிருக்கான், கேட்டதாட்டு சொல்றானா? இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் நிரம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஊழியக்காரர்கள் சொல்றார்கள், எனக்கு முடிய பார்க்காத, எனக்கு ட்ரெஸ் பார்க்காத, ஆவி கொழுந்து விட்டு எரியத பாரு. எப்படி இரட்ட ஒரு பெரிய ஊழியக்காரனுங்க மகா சொன்னா, பெரிய ஊழியக்காரனுங்க மகா, அங்கு எனக்கு விருப்பம் இருக்கு அடிக்கிறேன் சுண்டில் பெயின்று, நீங்க ஏன் என் சுண்டை பார்க்குதியான் போச்சு, நீங்க பார்க்காதீர்கள். ஆமே, உங்களுக்கு பிடிக்கல அங்கள், அதனால நீங்க என் சுண்டை பார்க்காதுங்க. அப்ப எத்தனை பேர் பார்ப்பதற்காக அந்த சுண்டில் பெய் தடிக்கப்படுகிறது? யோசித்து பாருங்கள். ஊழியக்காரன் சொல்ற, என் தலை மயிரை பார்க்காத, என் ட்ரெஸ் பார்க்காத, ஆவி கொழுந்து விட்டு எரியத பாரு. டிஸ்கோ டான்ஸ். ஆமே, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நம்ம சபையிலும் அனைவர்களுக்கு, அநேக வாலிப பிள்ளைகளுக்கு, அதாவது நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு இந்த இந்த சூழ்நிலை பிடிக்கிறது என்று நான் ஆவியில் அறிந்து கொள்ளுகிறேன். இல்லைங்க, உபதேசத்துக்கு கீழ்படியாம இருப்பீங்களா? ஆண்டவருடைய ஆராதனையை முடங்காதுன்னு சொன்ன கேட்பீங்களா? கேட்காம இருப்பீங்களா? கழுத்துல துண்டு போடணும்னு சொன்ன கேட்காம இருப்பீங்களா? ஆண்டவருடைய சத்தியத்தை மாறாதேன்னு சொன்ன கேட்பாத இருப்பீங்களா? பொய். அப்ப இவங்களுக்கு எல்லாம் இருதயம் இந்த ஆராதனை மேல் பிரியமில்லை, இந்த சத்தியத்தின் மேல் பிரியமில்லை. ஒரு பிரசங்கமும் ஒரு பாட்டம் ஒரு ஆட்டமும் ஒரு கொண்டாட்டமும் வச்சாரு. அப்பா, காலம் கலிகாலம், அழிவின் காலம் வந்திருக்கிறது. அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம், அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். எப்ரேயர் 6:4-5 வாசி. ஆண்டவருடைய வசனத்தை புரட்டுகிறவன் அவன் பின்வாங்கி போகிறான், மறுதலிக்கிறான். இந்த வசனத்தை வாசி, 4:5-6. எப்ரேயர் 6:4-6. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும், பரம ஈவை ருசி பார்த்தும், பரம ஈவை ருசி பார்த்தும், பரிசுத்த ஆவியை பெற்றும், பரிசுத்த ஆவியை பெற்றும், தேவனுடைய நல் வார்த்தையையும், தேவனுடைய நல் வார்த்தையையும், இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி, இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும், மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து. ஆமே, நீ மறுதளித்து போறேன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சுத்தியில் மானியை எடுத்து மறுபடியும் நீயே சிலுவையில் அறைகிறாய் என்று அர்த்தம். ஆமென் சொல்லலாமே, ஆமென் சொல்லலாமே, ஹாலேலூயா சொல்லலாமே, உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. யாரெல்லாம் ஆண்டவரை சிலுவையில் அறையது, யாரெல்லாம் அறிஞ்சிருக்கியா?
இந்த மாசத்தில் அறிஞ்சது யாரெல்லாம் உங்க இருதயத்தை கேட்டு பாருங்கள். உலகத்தின் பிரகாரம் வாழலாம், டூ வீலர் இருக்கவே ஃபோர் வீலர் கேட்கலாம், ஆனா ஆவியின் மகத்துவத்தை உலகத்துக்கு பிரியமாய் வாழக்கூடாது. ஆமே. ஒன்று தீமத்தை 5:8 வேகம் வேகமாக, 1 தீமோத்தேயு 5:8 அப்பா அம்மாவுடைய வார்த்தையை கேட்காமல் போனால், பிள்ளைகளை சரிவர வளர்க்காமல் போனால், நீங்கள் மறுதலிக்க ஆண்டவரை மறுதலிக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆமென். ஹாலேலூயா. தாய் தகப்பன் பிள்ளை விசுவாசியாமல் போனால் ஆண்டவரை மறுதலிக்கிறீர்கள் என்று அர்த்தம். 2 தீமோத்தேயு 3:5 வாசி. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாகியும் இருப்பார்கள். அதை பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களே நீ விட்டு விலகு. ஆமென். இப்படிப்பட்டவர்களோட நீ கலந்து கொள்ளாதே, இப்படிப்பட்டவர்களோட சேராதே. அதே 2 தீமோத்தேயு 3:1-4 சொல்லப்பட்டிருக்கிறதுல 17 பாவம் இருக்கு. நேத்திக்கு சொல்லி தந்தேன் 23 பாவம், இன்னைக்கு இதுல சொல்லப்பட்டிருக்கிறது 17 பாவம். 1:2-4 வாசி. இந்த பாவம் உடையவர்களை விட்டு விலகு. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் ஸ்பாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவரூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பாய்க்கிறவர்களாயும் துரோகிகளாகியும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இந்த பாவத்தில் ஒண்ணு என்கிட்ட இல்லைன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பாபு. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகணுமா, ஓடிடணுமா? நான் ஓட போறேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இப்படிப்பட்ட ஜென்மத்துக்கு கூட பழக்கம் வச்சிருக்காத, இப்படிப்பட்ட ஜென்மங்கள் கூட நீ சேராத, இப்படிப்பட்ட ஜென்மங்கள் கூட நீ வேலை செய்யாத, இப்படிப்பட்ட ஜென்மங்கள் கூட நீ உறவு வைக்காத. அது உனக்கு கண்ணி, உனக்கு சாபமாய் மாறும். ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இப்படி துர்க்குணமும் பொல்லாப்பும் உள்ள வீட்டில் பாருங்க, செலவிலுக்கு நல்ல அபிஷேகம் இருக்கும், ஆனால் வீடு பூரா கடனாக இருக்கும். செலவிலுக்கு வீடு பூரா பணமாக இருக்கும், அபிஷேகத்தை காண முடியாது. இந்த ரெண்டில் எது இருந்தாலும் நீ நித்தியத்துக்கு போக மாட்ட. உன்னை பெற்ற அபிஷேகம் ஆண்டவருடைய பாதத்திற்கு சரியா இருந்தால், இந்த 17 பாவத்தில் ஒன்று கூட உரட்டை இல்லாமல் கர்த்தருடைய பார்வைக்கு நீ நீதிமானாயிருந்தால், தேவனுடைய அன்பிலே நீ இருந்தால், நீ கடன் கொடுக்கிறவராய் தான் கர்த்தர் வைத்த அபிஷேகம் அது. உனக்குள்ள இருக்கிற ஆவியின் வல்லமையாது, உனக்குள்ள இருக்கிற அக்னியின் வல்லமையாது. எந்த இடத்துல ஓட்ட கிடக்கு, எந்த இடத்துல ஆண்டவரை மறுதளித்தாய்? இந்த உபத்திரம் வருவதற்கு, இந்த பண கஷ்டம் வருவதற்கு, இந்த மன கஷ்டம் வருவதற்கு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று தேவனை ஆராதித்து துதிக்கிற நீ எந்த இடத்துல விழுந்தாய் சிந்தித்து பார். இனி சிலங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிறைய இருக்கும், ஆனால் அபிஷேகம் இருக்காது. நான் கல்லை கண்ட நாயை காணும், நாயை கண்ட கல்லை காணும், ரெண்டை காணும்ப கை வளங்கல்ல. ஒரு பழமொழி உண்டு தெரியுமா, நாயை எறிய கல்லதை என்ன கல்லு காணல, கல்லு நிறைய கிடக்கும் நாயை காணல.
இன்னைக்கு கள்ளங்கடக்கும் நாயே இருக்கும் கை வழங்காது அறியவே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாங் கொள்ளை நோய் வராது, யாங் கொள்ளை நோய் வந்து வாரிக்கொண்டு போகாது. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்று நீ பந்தியில கை போடணுமா வேண்டாமா என்பதை நீ சிந்திச்சு பார். தீத்தெழுதின புஸ்தகம் 1:6 அறிக்கை உண்டு, நாவினால் அறிக்கை உண்டு, கிரியை இல்ல. தீத்து 1:6 குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பெயர் எடுக்காத விசுவாசம் உள்ள பிள்ளைகளை உடையவனும் ஆகிய ஒருவனாய் இருந்தால். எப்படி ஊழியக்காரர் எப்படி இருக்கணுமா? அடங்காத பிள்ளை என்று பெயர் எடுக்கப்படாதவனுமாயிருக்கணுமா? வெட்டி துண்டு துண்ட போடுவேனே தவிர எந்த பிள்ளையும் அடங்காமல் விடமாட்டேன். ஆமென் சொல். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தை சரிவர காக்க முடியாத ஏலிய போல நிச்சயமா நம்ம ஊழியக்காரன் இருக்க மாட்டான். ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு. துட்டு துட்ட வெட்டுக்கு கூட மடிக்க மாட்டான். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசி ஒரு விசை கூட. குற்ற சாட்டப்படாதவனும் படாதவனும் ஒரே மனைவியோட புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பெயர் எடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனமாகிய ஒருவனாய் இருந்தால் அது நல்லமாயிருக்கும். ஆமே. இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம். ஆமேன் சொல். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாவுல அறிக்கை இருக்கிறது, நாவுல பேச்சு இருக்கிறது. இன்று ஊழியங்களை எல்லாம் பாருங்கள், பிரகாசிக்கிற ஊழியங்களை பாருங்கள், நாவினால் பேசுகிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளுக்கு சூழ்நிலை வரும்போது விட்டு கொடுத்து சபையை சீர்கட்டு போகிற நிலைமைக்கு தள்ளுகிறார்கள் கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள். ஆமேன். தீத்தெழுதின புஸ்தகம் 1:16 வாசி. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். கிரியைகளினோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்கள். வாசி 1:16 ஒருக்க கூட வாசி. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்க பிள்ளைகளை எப்படி வைத்திருக்கிறீர்கள்? உங்கள் மனைவியை எப்படி பாதுகாத்து வைத்திருக்கிறீர்கள்? உங்க புருஷனை எப்படி அன்பு காத்து வைத்திருக்கிறீர்கள்? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். நீதிமொழிகள் 39 வாசி. பரிபூர்ணமாகாத விசுவாசம் நிச்சயமாகவே விழுந்து போயிடும். வாசி. நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து. வசதி பெறுகிறது நிமித்தம் ஆண்டவரை மறுதலித்தால், உலக இச்சை நிமித்தம் ஆண்டவரை மறுதலித்தால் சபிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். பணத்தில் இச்சை, மாம்சத்தில் இச்சை, ஜீவனத்தில் இச்சை, பெருமையில இச்சை, பொருளில இச்சை, இதை கொண்டு இருப்போமானால் நிச்சயமாகவே நாம் சபிக்கப்பட்டவர்களாயிருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். யார் சபிக்கப்பட்டவர்கள்? ஒரு 5 பாயிண்ட் இருக்கு, 5 பார்ப்போம். சபை கூடி வருதலை விட்டு விடுகிறவன் சபிக்கப்பட்டவன். யாரெல்லாம் பந்தியில கை போடலாம் என்று தீர்மானியுங்கள். சபை கூடி வருதலை விட்டு விடுகிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய ஆவி எங்கிருக்கோ அங்கு விடுதலை உண்டு,
கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்காதவன் சபிக்கப்பட்டவன். சத்தியத்தை அறி, சத்தியம் உன்னை விடுதலையாக்கோ. யாரிடம் சத்தியம் இல்லையோ, சத்திய வசனத்தின்படி வாழலையோ அவன் சபிக்கப்பட்டவன். உபவாச ஜபத்தை மேற்கொள்ளாதவன் சபிக்கப்பட்டவன். அதிகாலை ஜபத்தை செய்யாதவன் சபிக்கப்பட்டவன். ஒரு மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுக்காதவன் சபிக்கப்பட்டவன். ஆமென். ஹல்லேலூயா. பாரு, சபை கூடி வருகிறது நிமித்தம் குடும்பத்தில் சாபத்தை மாற்றுகிறோம். சபை கூடி, சபை மக்கள் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது நிமித்தம் அந்த துதியின் சத்தத்தில், தேவ பிரசன்னத்தில் சாபத்தை மாற்றுகிறோம். ரெண்டு, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியை பெற்றிருந்தால் உனக்கு அங்கு விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியை பெற்ற சபையிலே நீ துதிக்க வேண்டும். சத்தியத்தை, ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி இருந்தால் அந்த வசனம் உன்னை விடுதலை ஆக்கும். ஒவ்வொரு ஜபத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. ஆமென். சபை கூடி ஜெபம் பண்ணினா சாபம் மாறும். கர்த்தருடைய ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொண்டால் அவருக்கு விடுதலை கிடைக்கும். சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி வாழ்ந்தால் அந்த சத்தியம் நம்மளை நடத்தும், விடுதலையாக்கும். உபவாச ஜபத்தில் நாம் கலந்து கொண்டால், உபவாசத்தோடு ஜெபம் பண்ணினால் பிசாசு ஓடும். அதிகாலை ஜெபம் கர்த்தரை கண்டடையலாம். ஒரு மணி நேரம் கர்த்தருடைய பாதத்தில் விழித்திருந்தால், ஆண்டவர் சொன்னார், உனக்காகவும் உனக்கு பிள்ளைகளுக்காகவும் ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? அப்ப ஒவ்வொரு ஜபத்துக்கும் ஒவ்வொரு கண்டன்ஸ் உண்டு. ஒவ்வொரு ஜபத்துக்கும் ஒவ்வொரு விடுதலை உண்டு. ஒவ்வொரு ஜபத்தையும் நீ கலந்து, உபாகமம் 28:46-48 வாசித்து விட்டு செய்தி சுருக்குவோம் சீக்கிரமாக. உபாகமம் 28:47-48 குறைபட்டு ஆண்டவரை சேவியாமல், ஆண்டவரை ஆராதியாமல், ஆண்டவரை துதியாமல், ஆண்டவருடைய பரிசுத்த ஓய்வு நாளை செய்யாமல், ஆண்டவருடைய உபவாச ஜபங்களை மேற்கொள்ளாமல் போனது நிமித்தம் தரித்திரம் வருமாம். பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள், நீ மறுதலித்து போனால் உன்னுடைய வாழ்க்கை அந்த உபரிதாபம். இன்று தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய அப்ப துணிக்கையில், தேவனுடைய சரீரத்தை நீ உட்கொள்ளும் போது, தேவனுடைய இரத்தத்தை நீ உட்கொள்ளும் போது, நீ மறுதலித்தவளாய் இருக்கிறாயா, மறுதலித்தவனாய் இருக்கிறாயா? உன்னை நீயே சற்று ஊய்ந்து ஆராய்ந்து பார். அப்படி எலும்பி முழங்கால் போட்டு ரெண்டு கரங்களையும் வானத்துக்கு நேரத்திருப்பேன். Come on.